முக்கியமா குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அலர்ட் மட்டும்தான். விக்னேஷ்காந்த் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நடிச்சிருக்காரு. ஸோ மனசு கொஞ்சம் கல்லாக்கிட்டு மட்டும் படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். தேங்க்யூ. அதான் ப்ரோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் பார்த்ததே நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ நல்லா வந்திருக்குது பாருங்க. அந்த அவங்க எப்பவுமே வந்து வீடியோவில் ஒரு ஜோனில் பேசுவாங்கள்ல, அதே ஜோனில் படம் எடுத்துருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கே அப்சல்யூட்லி ஹாப்பி. அது எல்லாரும் இருக்காங்கல்ல, அதுவே ஜாலி ப்ரோ. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம் வேறு எப்படி என்ன சொல்ல, அந்த சினிமாவுக்கும் கிரியேட்டருக்கும் இருக்கிற ஒரு ஸ்பேஸை கம்மி அழகா இருந்தா ரொம்ப பாக்குறது கியூட்டா இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது பாக்குறதுக்குமே நல்லா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூவி. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம இந்த மூவியில பாக்குறோம்னு நினைக்கிறேன். அந்த எமோஷன் பயங்கரமா கன்வே ஆயிடுது. எனக்கு அதிர்ச்சி கீழே விழுந்த ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருந்தாங்க, அது கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது, ஐயோ அப்படின்ற மாதிரி. ட்ரீட்மெண்ட் சொன்னா பார்த்தாது ஸோ கிட்ஸை வந்து ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கான நல்ல மெசேஜ்க்கான படம் தான். போர் அடிக்காமல் போகுது, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அண்ணனை பற்றி சொல்ல வேணாம், ஆக்சுவலாக எனி டைம் ஏதாவது நரேட் பண்ணிகிட்டே இருப்பார். பட் இது வந்து அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்சு காமிச்சிட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ படத்தை பார்த்துட்டு மற்றவங்க எல்லோரும் சொல்கிறது வச்சு தான். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. நல்லான்னு சொன்னால் மெயினாக வந்தது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூவி எடுக்கிறாங்க, அது எங்களுக்கெல்லாம் ஒரு என்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா இப்போது மீடியா அப்படின்றத தாண்டி யூடியூப்லேருந்து நாங்கள் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இது இருந்தது. அண்ட் ராஜ்மோகன் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நல்லாவே சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு ராஜ்மோகன். எப்பயுமே ஒரு சின்ன வீடியோனாலும் அதில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் வைக்கணும்னு நினைப்பார். ஸோ இந்த படத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே செம்ம ஜாலியாக 2K கிட்ஸை கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். எனக்கு எல்லாருமே பிடிக்கும், பிளாக் ஷிப்பில் இருக்க எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது படத்தில். அதை விட டேரக்டர் ராஜ்மோகன் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதான் ப்ரோ சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சால ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு. ஸோ இல்லை அம்மு வந்து இது வரைக்கும் நடித்த படத்தில் பண்ண ஒன்று இந்த படத்தில் பண்ணலை, அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும். அம்மு அபிராமியும் நல்லா பண்ணியிருக்காங்க, அபிராமியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அபிராமியோட பர்ஃபார்மன்ஸ், மேமோட பர்ஃபார்மன்ஸு செம்மையாக பண்ணுவாங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை தான் ப்ரோ சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். ஸோ படம் சூப்பராக இருந்தது பாபா பிளாக் ஷிப். கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு போய் நீங்கள் படம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் படம் இருக்குது. முக்கியமாக குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அலர்ட் மட்டும்தான். விக்னேஷ்காந்த் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ மனசு கொஞ்சம் கல்லாக்கிட்டு மட்டும் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். தேங்க்யூ. நல்லா இருக்கு சூப்பராக இருந்தது. அதான் படமாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ் தயாநிதி அவங்களோட மியூசிக். எல்லா பாட்டுமே சரி, ரெண்டு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவுமே சூப்பராக இருந்தது. அண்ட் எடிட் மாஸ் காட்டியிருந்தாப்பில். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஓவரால் படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அப்படிப்பட்ட ஒரு படம். ஐஎஸ்ஐ என்பியும் நிறைய க்ளோஸாக பார்த்து திடீர்னு இப்படி பார்த்தோன்னா சில நேரங்கள் நிறைய கூஸ் பம்ப்ஸ் இருந்தது, நிறைய நேரங்களில் அழுகு வந்தது. எல்லோரும் கைத்தட்டும் போது அப்படிலாம் அழுகு வந்தது. சந்தோஷமாக இருந்தது மொத்தத்தில். இப்படி நம்ம டீம் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு, இத்தனை பேரை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமிக்கிருங்க.